பேசிட்டு போய் நீ நடந்து வர சொல்லியா. வினோத் தப்பு உமேலதான்டா. ஏய் என்னடா சொல்ற, இத்தனை வருஷமா அவளை நான் பார்க்கணும் பேசணும் துடிச்சிட்டு இருந்ததுலாம் தப்புன்றியா? நான் அதை சொல்லல, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல அவன் மேல மோதினதுதான் பெரிய தப்பு. அது தெரியாம நடந்ததுடா. தெரியாம நடந்ததா? அது எனக்கு புரியுது, அவளுக்கு புரியணுமே. அந்த இன்சிடென்ட் அப்புறம் அவ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காள, அதுக்காக பொறுமையா முகம் கொடுத்து கூட பேசக்கூடாதா? இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா கத்தி கலட்டா பண்றதா? ஏய் இவ யாருன்னு புரிஞ்சுக்காதனாலதான் அவ இக்னோர் பண்றா. கரெக்டா, ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசுறத அவ கேட்டானா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா, புரிய வச்சிடுவேன். ஏன்னா அவ வண்டி நம்பரை நோட் பண்ணியா? இல்லையாடா. இல்லையா? ஐயோ, அவ மூஞ்சியே பாத்துருந்தியா? வேற வழியே இல்ல, காலேஜுக்கு லீவ் போட்டு ரோடு ரோடா ரோமியோ மாதிரி சுத்து. ஓ, முதல்ல ஃப்ளைஓவர்ல லாங் ஷாட், பெட்ரோல் பங்க் க்ளோஸ் அப்பா. நான் அண்ணுக்கே சொன்னேன்ல அவன லவ் பண்றானே. நீ என்ன லவ் லவ்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது வரைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், இனிமே இருக்கலாம்ல. அதுக்கு தான் அவன் ட்ரை பண்றான். அடிச்சனா நீ ரொம்ப குடுத்து வச்சோடி. ஒன்ன ஒருத்த சுத்தி சுத்தி லவ் பண்றா, அவனை கண்டுக்க மாட்டேங்கிற. நான் என் மாமாவை சுத்தி சுத்தி லவ் பண்றா, அவனை கண்டுக்கிறதே இல்ல. யார் யார கண்டுக்கிறது இல்ல? பிரியாவோட மருமாமா இவளை கண்டுக்க மாட்டேங்கிறானா, புலம்புறா. அது இயற்கை தானே, தப்பெல்லாம் இவன் மேலதான். காது கிட்ட சுத்துற கொசு மாதிரி வெயின்னு சுத்திக்கிட்டு இருந்தா அவனுக்கு காதல வரும், எரிச்சல் தான் வரும். பொள்ளையர்னு ஒண்ணு போடலாம்னு தோணாது. நீ என்ன பண்ற, கொஞ்ச நாளைக்கு அவன் அவாய்ட் பண்ணு, தன்னால உன்ன நெருங்கி வரானா இல்லையா பாரு. அங்க பாரு பிரியா மாதிரில. ஹாய் பிரியா, இறங்க, இங்கே வெயிட் பண்ணு. வந்து ஓகேடா. ஏய் வந்து ஏறு. ஆமா ரொம்ப அக்கறதா, இங்க யாரும் உன்ன வெட்ல பாக்க வச்சு கூப்பிடல. ஏய் பஸ் ஆட்டலாம் ஓடுறது சாயந்தரம் ஆயிடு, நீ வந்து ஏறி ஆயிட்டு போகுது. எவ்வளவு நேரம் இந்த வெயில் நிப்ப? நான் வெயில கயிற மழையில நினைவு உனக்குண்ணா, நீ வேலை பார்த்துட்டு போ. ஏய் லூசு, ஏதோ அத்தை பண்ணாச்சுன்னு பாவப்பட்டு ஏறிடினா ரொம்பதான் பிஹேவ் பண்ணிக்கிறேன். எப்படியோ படி ஏற. நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் வர. பாய் பாய். ஏய் கீழே கீழே விழுந்து துரைச்சாத, ஒழுங்கா பிடிச்சிக்கோ. ஐயோ இப்போ நாம என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, என் ஃப்ரெண்ட் வினோத் என்ன கட் பண்ணிட்டான். நீங்க காலேஜ் கட் பண்ணிட்டு கூட சினிமாக்கு வரீங்களா? சாரி, நான் கிரிக்கெட் பார்க்கணும். எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும். வாங்க என் ரூம் போய் பாப்போம். செஞ்ச சேட்டைகள் இன்னும் மாறல போடி. மாமா புயலே நீ நெஞ்சை தா
புது பாய கேட்காது. எனக்கு தெரியாத என்ன உனக்கு என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமே, என்ன உனக்கு பிடிக்கும், உன்ன எனக்கு பிடிக்கும், என்ன உனக்கு பிடிக்கும், உன்ன எனக்கு பிடிக்கும். நீ காத்து கிடந்தியோ இப்படி என்ன படுத்த, முதல்ல ஒரு நல்ல டாக்டர் பார்ப்போம். சந்தியா என்ன சந்தியா, என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் தான் விக்கி. மறுபடியும் விக்கியா? இது பாரு, இனிமே இந்த மாதிரி என்ன தொந்தரவு பண்ண நான் கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சந்தியா என்னம்மா பையன் கலாய்கிறானா? ஏய், உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர். ஆமா, போய் இருக்கிற பிரச்சனை சொல்லு, நாங்க தீர்த்து வைக்கிறோம். ஏம்மா இந்த மாதிரி ஆளுட்டு எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றேன், நம்ம கூட வா கிளம்பு. Yeah.
பயப்படாம சொல்லுமா, யார் என்ன பண்ணாங்க? இவங்கதான் சார் என்ன கை பிடிச்சு எடுத்தாங்க. அப்போ இவர் தான் காப்பாத்தினாரா? ஹீரோவா? தெரிஞ்ச பொண்ணு சார். என்னமா உனக்கு தெரியுங்கிறா? ஆமா தெரிஞ்சவர். சரி போமா. என்னமா வீட்டுக்கு போ. போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பாத்தியடா, நம்ம ஆளுங்க கலக்கிட்டாங்க. இவங்களோட மோதறதுக்கு நம்ம டீம் எதுக்குறா? லகான் டீமே போதும். டேய் மகேஷ், சந்தியாடா. டேய் பின்னாடி உட்காந்து போறது யாரா? இவன் என்னடா வேற ஒருத்தர சுத்திட்டு இருக்கா? இப்பதான் புரியுது இவையே வினோத அழைச்சிப்படுத்துறானு. வாடா ஃபாலோ பண்ணலாம். வா சீக்கிரம். அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுட்டுமே. வாடா போலாம். வாடா அந்த மேடத்தை கேப்போம். ஹலோ மேடம். மேடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க யாரு, என்ன வேணும்? ஸ்கூட்டில வந்தாங்களே ஒரு பொண்ணு. சந்தியா? அவளுக்கு என்ன? ஒரு வகையில அவங்களுக்கு நாங்க சொந்தக்காரங்க. சொந்தமா? ஆச்சரியமா இருக்கே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மேடம்? சந்தியா இந்த ஆசிரமத்திலேயே பிறந்து வளர்ந்த ஒரு அநாத பொண்ணு. அது வந்து தெரிஞ்சவங்க தாமா, சொந்தம் சொன்னா பாக்க விடுவீங்க தான் அப்படி சொன்னோம். பரவாயில்ல, பிரேயர் ஹால்ல இருக்கா, மாடியில போய் ரெண்டாவது ரூம்ல வெயிட் பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம். டேய் வாடா. டேய் என்னடா, நம்ம வினோத்தோட சந்தியாவை அனாதங்கிறாங்க, எப்படி? அதான் எனக்கும் புரியல. எதுக்கு நம்ம ரூமுக்கு போய் பார்ப்போம். ஓகே. டேய் மகேஷ், சந்தியாவை பத்தி ஏதாவது விவரம் கிடைக்குதானே தேடி பார்ப்பண்டா. ஓகேடா. சின்ன வயசு இந்த பேப்பர் கட்டிங்க. இந்த போட்டோக்கும் வினோத் வச்சிருக்க சின்ன வயசு சந்தியா போட்டோக்கும் சம்பந்தமே இல்லடா. ஆமாண்டா. அப்போ இந்த சந்தியா வினோத்தோட சந்தியா இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் இந்த பொண்ணு